हलो गाइस इंब पाकपर अनबॉक्सिंग रियलमी पुदसा इोदी लॉन्च पड़ नार्जो 30A अनबॉक्सिंग बॉक्स पाता सालिडा पैक पड़ा रिजिटा कंफर्टबल वन हेड यूस मारे सैडल रियलमी बै रियलमी नार्जोन को बैक सैडल फीचर्स को नम्बर क्विक ग्लांस पाक இந்த மொபைலில் 6000 mAh கொண்ட பேட்டரி இருக்குது. அது 18 வாட்ஸ் குவிக் சார்ஜில் சார்ஜ் ஆகும். 6.5 இன்ச் ஸ்க்ரீன், ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன் தான், பட் ஹெச்டி ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி கொடுத்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ப்ளஸ் ஆனால் இதோடைய நார்சோ 30 மெயின் டாக்கிங் பாயிண்ட்டே இதோடைய ப்ராசஸர் தான். ஹீலியோ புதுசு புதுசாக கொடுத்த G85 அப்படின்ற கேமிங் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 102 ஸ்கோரும் நம்ம ரீசெண்டாகவே செக் பண்ணிடலாம். ப்ளஸ் இதில் டியூவல் கேமரா, நல்லா நோட் பண்ணுங்கள், டியூவல் கேமரா தான், ட்ரிபிள் கேமரா இல்லை. அதுவும் டியூவல் கேமராவில் ஒரு கேமரா தான் ஃபோட்டோ எடுக்க யூஸ் ஆகும், இன்னொரு கேமரா அதர் ஃபீச்சர்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி அப்படின்றக்காக யூஸ் ஆகுது. கீழேயே நீங்கள் பார்க்கலாம், இது மேட் இன் இண்டியா. ஸோ நான் யூஸ் பண்ணுற மொபைல் 3GB ரேம், 32GB இன்பில்ட் மெமரி கொண்ட மொபைல். இது சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.185. ஸோ இப்போ நம்ம பாக்ஸை பிரிக்க ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் இந்த கிளிப்பிரு பிடிச்சி இழுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நான் ஒன் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதால டக்குன்னு இப்போ வரலன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நார்சோ 38 உள்ளே என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மலாக எல்லா ஃபோன்ஸ் கொடுக்குற மாதிரி யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மல் தான், சும்மா இந்த பாக்ஸை வெளில புல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க விஷயம். அடுத்து யூசர் மேனுவல் பாக்ஸில் என்னென்ன பார்க்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேப்பரே குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ மொபைல் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ரியல்மி அதோடைய யூசர் மேனுவல் ஒரு 3-page புக்கு தான், நல்லா நோட் பண்ணுங்கள். இதில் என்ன இங்கே ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, என்ன ரிசீவர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சைடில் எப்படி மொபைல் இது பண்ணுற லாக் பேரண்ண லாக் பண்ணுறது, எப்படி சிம் இன்செர்ட் பண்ணுறது, அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுதான் நம்ம மொபைல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹெவியாகவே இருக்குது மொபைல் பிகாஸ் ஆஃப் த 6000 mAh பேட்ரி. இது ஹோப் தேங்க் காட் நமக்கு பாக்ஸ்லேயே 18 வாட்ஸ்க்குரிய குவிக் சார்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கேபிள், டேட்டா கேபிள். ஸோ இவ்வளோதாங்க பாக்ஸிங். சரி, நம்ம இப்போ ஃபோனை ஓப்பன் பண்ணிடலாம். ஜஸ்ட் நார்மல் கேஸ் தான், கேஸ் மாதிரி தான் அது. திறந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், ஃபோன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ 6.5 இன்ச் மொபைலே நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணுவோம். ஃபோனை இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு. கீழ்மி லோகோடு ஓப்பன் ஆகுது. ஸோ வியூவர்ஸ், இது ரியல் டைமில் இருக்குன்றக்காக தான் எந்த விட கட் பண்ணாமல் இந்த வீடியோ சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிங்கிள் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேமரா ஆங்கிளுக்கு நீங்கள் கொஞ்சம் சாரி டிஸ்டர்ப் பண்ணிருச்சுன்னா சாரி. ஆல்சோ ஸோ மொபைல் பூட்டப் பண்ணோடனே நமக்கு என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நம்ம இங்கிலீஷ் யூகேன்னு வச்சுக்கலாம், யூஎஸ்னு வச்சுக்கலாம். நீங்கள்
ஸோ மொபைல் பூட் அப் ஆயிடுச்சு. கெட் ஸ்டார்ட்டு. ஸோ இதுதான் நம்ம அன்பாக்சிங். ஸோ இப்போ பூட் அப் ஆயிடுச்சு, இதில் உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இதில் க்ரோம் கொடுத்துருக்காங்க, அமேசான் ஆப் கொடுத்துருக்காங்க, ப்ளோட்வேர் நிறைய கொடுத்துருக்காங்க, ஹேஃபன்ற ஆப்பு, ஒன் டேப், கூகுள் ஒன் புதுசாக ஏதோ கொடுத்துருக்காங்க, ரியல்மி பே, தீம், பாட்காஸ்ட் எக்ஸெட்ரா. ஸோ இதோடைய அன்பாக்சிங் கூடிய சீக்கிரமே இந்த ஃபோனில் டெஸ்டிங் பண்ணுவோம். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன்.